ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க பார்பர் மாவட்டம் இந்தியா பாகிஸ்தானோட எல்லையில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் தான் தேரசருன்ற கிராமமும் இருக்கு. இந்த கிராமத்தில் சுமார் 600 பேர் குடியிருக்காங்க. பல ஆண்டுகளாக அவங்க அந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான பழக்கமும் இருக்கு. அதை அந்த கிராம மக்கள் எல்லாருமே பின்தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்க கல்யாணமான எல்லா ஆண்களுக்குமே 2 மனைவிகள் இருக்காங்களாம். இது ஒன்று அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்க மத சடங்கு இல்லை, இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்க மக்களோட கலாச்சாரம்னு சொல்லப்படுது. இது மதங்களை கடந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கு. அந்த பகுதியில் முஸ்லீம் மக்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களும் இதே பழக்கத்தை தான் பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் வாழ்கிற ஆண்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் முதல் மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயம் 2வது கல்யாணமும் பண்ணியே ஆகணுமா? ஏன்னா முதல் மனைவிக்கிட்ட இருந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் குழந்தை பெற்றுக்க விரும்புகிற எல்லாருமே 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமாக தான் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. பலரும் தன்னோட முதல் மனைவி மூலமாக குழந்தைய பெற்றுக்க முயற்சித்தும் முடியலைன்னு சொல்லப்படுது. இந்த தகவலை படிக்கும்போதே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால தான் இதை நம்ம சேனலில் போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கிராமம் பற்றின உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் டப்பாவில் சொல்லுங்கள். கருத்தை மட்டும் சொல்லுங்கள், 2 பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு அந்த கிராமத்துக்கு ஓடிடாதீங்க. அப்புறம் உங்கள் நிலமை அவ்வளவுதான்.